எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன பையன் பண்ண மாதிரியே தெரில. பார்ட் டூ ஒர்த்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நீங்கள். சூப்பராக இருக்குது ப்ரோ. வெயிட்டிங் ஃபார் சாப்டர் 3 அவ்வளோதான். சிம்பிளாக சூப்பர். ஆ பார்த்தேன் நேற்று நைட்டும் கூட ஒருக்கா பார்த்துட்டு தான் வந்தேன். பட் என்ன தான் இருந்தாலும் ஒன்னோட வைப்ஸ் தான் ப்ரோ கெத்து. ஏன்னா இதில் எல்லாம் கெத்துன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்று தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதுவும் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. 3 சூப்பராக இருக்கும். இல்லை இல்லை அதே மாதிரிலாம் இருக்காது. ஃபஸ்ட் இருந்தால் கூஸ் பம்ப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். வருவோம் ப்ரோ. சூப்பராக இருக்குங்க ப்ரோ. எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன பையன் பண்ண மாதிரியே தெரில. பார்ட் டூ ஒர்த்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நீங்கள். சீக்வல்லையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வல் இதுதான். இன்னும் முடிஞ்சதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறமும் நல்லா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான், கண்டிப்பாக பாருங்கள். கூஸ் பம்ப்ஸ் தான், படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்ங்கிறக்கு வாய்ப்பு இல்லைங்க ப்ரோ. என்ன எல்லாம் ஃபிக்ஷனுங்கிறதுனால அவங்க ஓவராக காட்டியிருப்பாங்க. எதுலேயுமே உங்களுக்கு அதை வந்து மைண்ட் பண்ண மாட்டீங்க. மற்றபடி நேச்சுரல் ஸ்டோரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் நிறைய பிடிக்கிறதுக்கு இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபிக்ஷன் ஸ்டோரி பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். நெகட்டிவ் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, ரொமான்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு போகுது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டு போனேன் படத்தில் நான். ஸோ அங்கங்கே ரொமான்ஸ் சீன் மட்டும் கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருந்தது. மற்றபடி படம் வந்து பயங்கரமாக இருந்தது. ப்ரோ கண்டிப்பாக பார்க்கலாம். படமே பெஸ்ட் சீன் தான் ப்ரோ. படம் ஃபுல்லாகவே இப்படி தானே இருக்குது. எல்லாமே எல்லா சீன்ஸுமே சூப்பராக இருக்குது. பர்டிகுலர் ரோல் பிடிக்கல. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. பெஸ்ட் சீன்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அந்த வில்லனை கொள்றான் அந்த ஆதிராவ, அதுதான் அதுதான் பெஸ்ட் சீனு. ரொம்ப எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இது அதை விட சூப்பராக இருக்கு. வெயிட்டிங் ஃபார் சாப்டர் 3 செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப சாப்டர் 2 இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. உச்சகட்டமாக இருந்துச்சு. பெஸ்ட் சீனா லாஸ்ட் சீன் தான். கிளைமேக்ஸ் தான் உச்சகட்டமாக இருந்துச்சு. ட்விஸ்ட் தான் வேற லெவல். சாப்டர் 3 வருது, எல்லாம் வந்து பாருங்க. என்னது ப்ரோ வேற லெவல் ப்ரோ. பீஸ்ட் பார்க்கறதுக்கு இது வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் வேற மாதிரி இப்போ சொர்க்கம் மாதிரி இது இப்போ போனோம். படம் அப்படியே ட்ரீம் வேற மாதிரி கொண்டு போகுது ப்ரோ. சொர்க்கம் மாதிரி கொண்டு போகுது ப்ரோ. வேகம் வச்சா சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ எல்லாமே மாஸ் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. செமையாக இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. பெஸ்ட் சீனா எல்லாமே தான் ப்ரோ. நல்லா இருக்கு பார்க்கலாம் ப்ரோ. ஃபைட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே தான் ப்ரோ பக்காவாக இருக்கு. பார்த்தோம்னா ஒரு காலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எடுத்துருக்குறாங்க. ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச படமாக தெரியுது. ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமான படமாக தெரியுது. படம் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேஜிஎஃப் படம் ஹீரோவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ நல்லா தான். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. மாஸ் கட்டியிருக்காப்புல மாஸ் ப்ரோ. தெரி வேற லெவல். வேற லெவலுங்க. தரமான சம்பவம். சூப்பர். அருமையா இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் பயங்கர மாஸா இருக்கு. வேற லெவல்னா படம் அல்டிமேட்டா இருக்குண்ணா. மாஸா இருக்குண்ணா. அடுத்து சாப்டர் 3 வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். படம் எதை பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? டைரக்டர் எப்படி கொடுத்துருக்காங்க? வேற லெவலாக இருக்குண்ணா. ரெண்டு படமும் பார்த்தோம். பெஸ்ட்னா கேஜிஎஃப் தானா? மறக்காம ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.